வெல்கம் டு சிவாஸ் ஐடியாஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, செடியை வந்து ஒரு ரூட்டிங் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு ரூட்டிங் ஹார்மோன் அந்த மாதிரி எதுவுமே போடாமல் நம்ம வந்து அதை ரூட்டிங் முறையில் அதை வளர வைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எந்த பிளான்ட்டை ரூட்டிங் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அலமெண்டா தான். அலமெண்டாவில் வந்து இந்த கலர் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் அலமெண்டா. இதில் இன்னொரு கலரும் வச்சுருக்கோம், அது பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் இருக்கும் இந்த அலமெண்டா. அலமெண்டா வந்து எப்போதுமே நம்ம வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா நல்லா சூரிய வெளிச்சம் படுற இடத்துல வைங்க. அப்போ தான் நமக்கு நிறைய பூ பூக்கும், நிறைய கிளை வரும். இதில் ஒரு அலமெண்டா நம்ம வச்சோம்னா அதுக்கு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் அதோட வேர் மூலமாக நமக்கு இன்னொரு சின்ன கன்று ஒரு முளைச்சி வரும். அது நம்ம பிடுங்கி நம்ம வேற எங்கேயும் கூட வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த செடி தான் அது. இங்கே பாருங்கள், அதுங்க நம்ம வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த சின்னதாக ஒரு அலமெண்டா முளைச்சி வந்திருக்கு. இதை நம்ம பிடுங்கி வேறு இடத்துலையும் கூட நம்ம வச்சுக்கலாம். அலமெண்டா பார்த்திங்கன்னா ஒரு கொடியும் போல தான் அது வளரும். இது நம்ம நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் வந்து டெரஸில் அதை ஏற்றி விட்டு ஒரு நெட் மாதிரி போட்டால் கூட அதில் நல்லா அது படர்ந்து வளர ஆரம்பிச்சிரும். அது படர்ந்துட்டாவே போதும், நிறையாவும் பூ பூக்க ஆரம்பிச்சிரும். அந்த வீட்டுக்கே இந்த ஒரு பூ வந்து ஒரு அழகாக இருக்கும் ரொம்பவே. அலமெண்டா வந்து நம்ம செடியை வளர வைக்கிறதுக்கு நம்ம செலக்ட் பண்ணுற கட்டிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மெச்சூர்டாக உள்ள கட்டிங்காக நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதில் உள்ள அந்த இலையெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறணும். அதில் உள்ள இலையெல்லாம் நம்ம எடுத்தோம்னா அதுலேருந்து பால் வரும். அதுலேருந்து ரெண்டுலேயுமே சரிதான், இதில் இலை சின்னதாக இருக்கும், அதில் இலை பெருசாக இருக்கும். அவ்வளோதான் ரெண்டு அலமெண்டாவுக்குமே டிஃப்ரெண்ட்டு. இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வைக்க போகிறோம். இந்த அலமெண்டாவில் பார்த்தீங்கன்னா சீசன்லாம் எதுவுமே இல்லாமல் எப்போதுமே பூ பூத்துக்கிட்டே தான் இருக்கும். இது அதில் வந்து மெயின்டெனன்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நிறையா பூ பூத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி இடையெல்லாம் காஞ்சு போன மாதிரி ஆகிடும் சில கிளையெல்லாம். அப்போ வந்து அந்த காஞ்ச இலை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா இன்னும் நல்லா வளர ஆரம்பிக்கும். அந்த காஞ்ச இலையோடய நம்ம வச்சுருந்தோம்னா சரியாக பூ பூக்காது. இது நமக்கு தேவையான அளவு கட்டிங்கை வந்து நம்ம சின்னதாக எடுத்துக்கிறோம். இதை வந்து ஒரு கிளாஸ் டம்ளரில் நம்ம வைக்க போகிறோம். நம்ம கிளாஸ் டம்ளர்லேயும் வைக்கலாம், இல்லை நார்மல் டம்ளர்லேயும் வைக்கலாம். கிளாஸ் டம்ளரில் நம்ம வச்சோம்னா அது கீழே வேர் பரவி இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கு தான் கிளாஸ் டம்ளரில் வைக்கிறோம். நம்ம வச்ச ஒரு ஃபஸ்ட்டு வீக்லேயே நமக்கு இலை வந்திருக்கு பாருங்கள், குட்டி குட்டியாக இலை வந்திருக்கு பாருங்கள். இப்படியே ரெண்டாவது வாரம் அந்த மாதிரி நமக்கு சின்ன சின்னதாக வர ஆரம்பிச்சிடும் இலையெல்லாம். கரெக்டாக ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு தொட்டியில் மாற்றி வைங்க. தொட்டியில் மாற்றி வச்சுட்டு அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிளையாக நமக்கு அது தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை மண்ணில் மாற்றி வச்சுடுங்க. நம்ம மண்ணில் மாற்றி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிளைக்கு ஒரு பூ ரெண்டு பூ இந்த மாதிரி தான் பூக்கும். கிளை நிறையா விட விட நமக்கு நிறையா பூ பூக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த அலமெண்டாவோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அலமெண்டா பிங்க் கலர் அலமெண்டாவோட ரேட் பார்த்திங்கன்னா 60 ரூபா, எல்லோ கலர் அலமெண்டாவோட ரேட் பார்த்திங்கன்னா 40 ரூபா தான் அது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூஸ் வீடியோஸ் அப்டேட் ஆகும்.